மாற்றான ஒரு படம் அதில் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு குழந்தையை உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும் இதில் வந்து சில பேருக்கு சொல்கிறது என்னென்னாலும் ஆயிரம் இருந்தாலும் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களை அன்போடு வளர்த்துருக்கிற ஒரு அப்பாவே வந்து பிள்ளைங்களை சொல்றதா காட்டுற அந்த ஒரு சம்பவங்கள் வந்து சீன்ஸ்லாம் வந்து ஏற்படுதே இல்லை அது கொஞ்சம் லாஜிக் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு மனுஷன் உருவாக்குன அதாவது பொல்லாத ஒரு மனுஷன் உருவாக்குன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குழந்தைய அதே மனுஷன் கொல்லும் போதே ஏற்றுக்க முடியாத ஒரு மனுஷன் இருதயம் இப்பேற்பட்ட உலகத்தை உருவாக்கி ஆதாமையும் மியவாலையும் அதில் வச்சு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஆவியையும் அவனுக்கு கொடுத்து அவனை அழகாக உருவாக்கி வச்சு அதுக்கப்புறமா அவன் விழுந்து போயிட்டாங்கிறதுனால அவனை கொள்றதுக்காக நரகம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இது எப்படி நீங்கள் வந்து புனிதமாக ஏற்றுக்கிறீங்க இதை ஆனோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரண படவும் வந்திருக்கிறேன் ஜீவனின் சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு மூவி ரிவ்யூ பார்க்கலாம் சினிமா ரிவ்யூ ஃபுல் கதை இல்லை சின்ன கதை மாற்றான ஒரு படம் சூர்யா வந்து டபுள் ஆக்ஷன் இருப்பார் இந்த ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் அதில் வந்து ஒரு நல்ல கதை போகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த அப்பா வந்து தப்பான ஒரு பிஸ்னஸ் பண்ண நல்ல பிஸ்னஸ் தான் அதுக்குள்ளே கலப்படங்கள்லாம் பண்ணி ஒரு பால் பவுடர்லாம் விற்பார் அதனால் வந்து மனுஷங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து இருக்குது பிள்ளைங்கள பிள்ளைங்களுக்கு ஆபத்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க வந்து அந்த அப்பாவை எதிர்ப்பாங்க அதனால் வந்து ஒரு மகன் முதல்ல கொல்லப்படுவார் இன்னொரு மகன் வந்து குள முயற்சியில் வந்து தப்பிச்சுடுவார் அதுக்குமே ஒரு கட்டத்தில் வந்து அந்த மகனே வந்து தந்தையை வந்து சாகணும்னு சொல்லிட்டு விட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும் இதில் வந்து சில பேருக்கு சொல்கிறது என்னென்னா லாஜிக் இடிக்கிறதா சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்கள அன்போடு வளர்த்துருக்கிற ஒரு அப்பாவே வந்து பிள்ளைங்கள கொல்றதாக காட்டுற அந்த ஒரு சம்பவங்கள் வந்து சீன்ஸ்லாம் வந்து ஏற்படுதே இல்லை அது கொஞ்சம் லாஜிக் இடிக்குது நம்ம கலாச்சாரத்துக்கு அது பொருந்தாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போது என்னோடய கோணம் என்ன அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு குழந்தையை உருவாக்குறாரு ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க வந்து அவருக்கு பிறந்த குழந்தைங்கள அந்த குழந்தைங்க வந்து லேப்ராட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து பின்னாடி எனக்கு அதில் சொல்லுவாங்க சரிங்களா அது கேட்கும்போதே ஓகே இயல்பாக வந்து தனக்கு பிறக்காத ஒரு குழந்த மேலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் தேருது அதனால் ஓகே பெரிய அளவுக்கு அன்புறதுக்காக வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆனால் மக்களுடைய சைட் பார்க்கும்போது என்னவாக இருக்குன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இருந்தாலும் சரி பிள்ளைங்களா வளர்க்கும் போது அது மேலே ஒரு பாசம் இருந்திருக்குமே அதுதான் நம்முடைய கலாச்சாரத்துடைய எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை பேசினாங்க இப்போ இந்த அப்பாவோட மனநிலை என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஃபெயிலியருக்கான ஒரு அடையாளமாக வந்து இவனுங்க இருக்கானுங்க அப்படிங்கிற தாட்டில் தான் அவர் இருக்கார் அதனால் அவரால் வந்து ஈஸியாக அழிக்க முடியுது இப்போது இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்பாவோட மனநிலையை வந்து நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களால ஏற்றுக்க முடியல ஏன்னா அந்த பாசம் வந்து பாசம் இல்லாமல் அந்த ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைங்களை கொள்வது அப்படிங்கிறது லாஜிக்காக இடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மண்ணில் தான் அது வெளிப்படுது இல்லையா ஒரு மனுஷன் உருவாக்குன அதாவது பொல்லாத ஒரு மனுஷன் உருவாக்குன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குழந்தைய அதே மனுஷன் கொல்லும் போதே ஏற்றுக்க முடியாத ஒரு மனுஷனோட இருதயம் இப்பேற்பட்ட உலகத்தை உருவாக்கி ஆதாமையும் மியாவாலையும் அதில் வச்சு ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு தன்னுடைய ஆவியையும் அவனுக்கு கொடுத்து அவனை அழகாக உருவாக்கி வச்சு அதுக்கப்புறமா அவன் விழுந்து போயிட்டாங்கிறதுனால அவனை கொள்றதுக்காக நரகம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இது எப்படி நீங்கள் வந்து புனிதமாக ஏற்றுக்கிறீங்க இதை இதை எப்படி உங்களால் புனிதமாக பார்க்க முடியுது என்னடா சினிமா வச்சு கடவுள் ஏதோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து மு ஏதோ கிருக்குத்தனமாக பேசுகிறேன் இல்லை அசுத்தமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு புசிஷனில் ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா இந்த கதைகள் எல்லாமே மனுஷனோட இருதயத்தோ வெளிப்படாதான் வந்து வந்துக்கிட்டு மனுஷன் எதை நம்புகிறானோ அதை வச்சு தான் கதைகள் உருவாக்கப்படுது மனுஷனுடைய நம்பிக்கைக்கு மாறாக ஒரு ஒரு சம்பவமானது கதையாகவே காட்டப்பட்டாலும் அது அவனுக்குள்ளே இடிக்குது ஏன் இடிக்குது அப்படின்னா அதுதான் அவனோட சுபாவம் அப்போ மனுஷனுடைய ஆழ்ந்த நம்பிக்கை அது ஒரு தகப்பனை பெ பெக்கவே இல்லைனாலும் அவன் பாசத்தோடு வளர்த்தாச்சு அப்படின்னா அவனை கொல்லக்கூடாது கொன்னால் அதில் லாஜிக் இல்லை அப்படிங்கிறது மனுஷனுடைய இருதயத்தில் நிரம்பி போன விஷயம் இப்படி நம்புகிற ஒரு மனுஷன் எப்படிங்க வந்து பிதா வந்து உருவாக்குவாரான் ஆதாமியும் ஏவாலையும் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கரெக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நரகங்கிற ஒரு மேட்ரை தூக்கிட்டு போய் வச்சுடுவார் நீ போய் சாவுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவார் அப்படிங்கிறது எப்படி வந்து ஏற்படுதாக இருக்கும் கொஞ்சமாக யோசிங்க எப்படி இதே மாதிரி தான் ஒரு லேப்ராட்ஸா மனுஷங்கிற லேப்ராட்ஸாக உருவாக்கி வைப்போம் அதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பேன் பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் லூசிபர் விழுந்துட்டான் விழுந்து போன இடத்துல வந்து லூசிஃபரை விட தாழ தாழ்வாக இருக்கிற ஒருத்தனை கொண்டு போயிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எம்டி ஜெகன் அவர்கள் பேசினதா ஒரு எபிசோடில் நான் பேசியிருப்பேன் அது கூட எப்படின்னா உருவாக்கி வச்சு யார் அதில் வந்து பரிசுத்தத்தில் தேர்றாங்களோ அவங்கள கொண்டு போய் எங்கே வைப்பாரான் இப்போ கிட்டத்தட்ட வந்து லேப் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இருக்குது லேப்ராட்டோட ராட்டரோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் மனுஷங்க விழுந்து போயிட்டாங்க விழுந்து போனதுக்கப்புறமா அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே அவர் வைக்கலை நல்ல கவனிங்க எந்த ஆப்ஷனுமே வைக்கல திட்டங்கள்லாம் அவங்கள மீட்டு எடுக்கணும்னு நம்பலை ஒழுக்க நெறிகள்லாம் அவங்கள மீட்டு எடுக்கணும்னு அவர் நம்பலை அவர் வச்சுருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் எப்போ விழுந்துட்டான்னு தெரிஞ்சுதோ அன்றைக்கே அவர் சொன்ன ஒரே வழி என்னென்னா தன்னுடைய குமாரனை கொண்டு அவர்களை மீட்டு எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த தீர்மானம் தான் ஒரே வழி அவர் வேறு ஒரு ஒரு நாலு ஆப்ஷன் வச்சுன்னா அது அந்த ஒரு நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணல பண்ணலை முதலும் கடைசியமாக இருந்த ஒரே ஆப்ஷன் அவர் யோசிச்சதுனா என் பிள்ளைய வச்சு இவனுங்களை நான் மீட்டுக்குவேன் அப்படிங்கிறது தான் ஏங்க வெறுமனே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மனுஷன் இருக்கான் செலக்ட் பண்ணி யாரையாவது தேர்வானான்னு பார்த்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிடுற அப்படிங்கிற அந்த அளவுகளில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார் அப்படின்னா எதுக்காக தன்னோடய சொந்த குமாரனை கொடுக்கணும் எதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கணும் ஒன்று அதாவது சொந்த குமாரனை கொடுத்த ரெண்டு விஷயம் விளங்கணுங்க ஒன்று அந்த குமாரனுக்கு ஈக்குவலாக அவர் நம்மளை நேசிச்சாருங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அப்படி இல்லையா நம்மளை எப்படி மட்டமாக யோசிக்கிறாரோ அப்படி தான் தன்னோட சொந்த குமாரனையும் அவர் யோசிச்சிருக்காரு மட்டமாக அப்படிங்கிறதையாவது எடுத்துக்கணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்மளை எடுத்துக்க முடியும் ரெண்டு விதமாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று தன்னோட சொந்த குமாரனுக்கு ஈக்குவலாக நம்மளை நேசிக்கிறாரு இல்லையா நம்மளை எப்படி மட்டமாக யோசிக்கிறாரோ அப்படி தான் தன்னோடய சொந்த குமாரனையும் அவர் வந்து யோசிச்சிருக்காரு நேசிச்சிருக்காரு ரெண்டுத்துல நீங்கள் எதோ முடிவு பண்ண போகிறீங்க ரெண்டுத்துல நீங்கள் எதுவும் நம்ப போகிறீங்க அவருடைய சொந்த குமாரனை அவர் உள்ளபடியே பயங்கரமாக நேசிச்சிருக்கார் உயிருக்கு உயிராக நேசி இருக்கார் தன்னை விட்ட பிரிக்க முடியாத நேசிச்சிருக்காருனா அவர் கொடுத்தே மீட்டுக்கொண்ட நம்மளையும் அளவுக்கு அவர் நேசிக்கிறார் நம்மளை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பொருளாக அவர் பார்க்கல எத்தனை முறை விழுந்தாலும் தூக்கி தூக்கி நிறுத்துக்கு தயாராக இருக்கார் எத் எவ்வளோ தூரம் ஓடினாலும் பிடிச்சி வான்னு சொல்லிட்டு சேர்த்து அணைச்சிக்க தயாராக இருக்கார் இந்த ஆங்கிளில் என்றைக்கு நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க சீக்கிரமாக அந்த பார்வையை நீங்களும் அடையணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வாழ்த்துறேன் உங்களால் நான் ப்ளெஸிங்கை பேசுகிறேன் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக இன்னொரு எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய்